ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் பக்கோடாக்கு காலிஃப்ளவரை சின்ன சின்ன அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏனத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அதோட ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கரைஞ்சி வச்சுக்கிற காயை அதில் சேர்த்து நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு வேக இருந்தாலே போதும். அதை வந்து ரெண்டு சைடும் திருப்பி வேக விடுங்க. இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணாலும் சரி, பொரியல் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணோம். அது வெந்து வந்த பிறகு தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஆற விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏனத்தில் நம்ம 1 கப் மைதா எடுத்துக்கலாம், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம், 1/4 கப் கடலை மாவு, இதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு, அப்புறம் 2 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கிளறிக்கங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, 1 ஸ்பூன் ஸ்வீட் சாஸ் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுக்கோம்ல அந்த காலிஃப்ளவர் சேர்த்து இதில் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வெந்திருக்காது. அப்புறம் அந்த மொறுமொறுப்பு தன்மை போயிடும். இன்னும் என்ன நினச்சிங்கன்னா, காலிஃப்ளவர் வெளியில் தெரியணும்னு நினச்சிங்கன்னா மாவு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட கரைச்சிக்கலாம். நீங்கள் இந்தமாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆயிடும். இந்த மலைக்கு இந்த ஈவினிங் வந்து டீயோடு இதை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தமாரி ஒரு வீக்கெண்டு வந்து சாட்டர்டே சண்டே ஈவினிங் செஞ்சு கொடுங்க. நான் செஞ்ச மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.